ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மதியம் டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி விஸ்வா காண்டி. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அது என்னென்னு காட்டுறேன். இருங்க, சாதம் பார்த்தீங்கன்னா ரசம், நல்லா ரசம் வந்து நல்லா வைக்க கற்றுக்கிட்ட விஜய் இப்போ நல்லா இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிருக்கு. சூப்பராக ரசம் வாசனையே கம்ம கம்மன்னு இருக்குது. இந்த ரசத்துக்கு மெயின் சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரை பண்ணியிருக்கேன் விஜய். இன்றைக்கி உங்களே ஸ்மெல் ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காடை, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கா விஸ்வாக்கு. இந்த காடை தான் வேணுமா? ஆ, விஸ்வாக்கு அந்த காடை தான் வேணுமா? அவனுக்கு தட்டில் வச்சாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுட் மீல்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்கவே. வாசனை நல்லா கம்மும்போது நான் சாப்பிட போகிறேன். அண்ட் ப்ளஸ்னா இது கூட தயிர் இருக்குது, நான் சாப்பிட போகிறேன். வாங்க விஸ்வா, நீ என்ன சாப்பிட்ற விஸ்வா? பூவாக்கா? காடை சாப்பிட்றியா? ஓகே, தேங்க்யூ. நீங்கள் பாருங்கள், ரசம் காடை மீல் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருக்குது, இன்னும் நல்லாயிருக்கு. இந்த காடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி ட்ரை பண்ணிருக்கேன் வச்சு, இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது எப்படி பண்ணுறது நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி காம்பினேஷனில் உங்களுக்கும் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருந்தால் நீங்களும் செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க. உங்களே வந்து வேறு லெவலில் தரமான ஒரு மதிய உணவு கொடுத்துருக்கா விஜய் இன்றைக்கி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆ, விஷயம் சாப்பிட்றேன்னா சொல்கிறேன், சொல்லிட்டேன்.